சரி வேணாம், அந்த வேலை பிடிக்க வேலை பிடிக்கிறீங்க. அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலுக்கு வடிவமைக்கப்பட்ட கதவுகளை பொருத்தும் பணியில மாமல்லபுரம் மரச்சிற்ப கலைஞர்கள் மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க. ராமர் கோவிலுக்கு வர 22ஆம் தேதி திங்கக்கிழமை பிரம்மாண்டமான வகையில கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கு. இந்த கோவிலுக்கு தேவையான தங்க தகடு பொருத்தப்பட்ட 13 மரக்கதவு அண்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா 48 மரக்கதவுகளை மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரியில பட்டம் பெற்ற மர சிற்ப கலைஞர் ரமேஷ் ஸ்தபதி தான் வந்து பண்றாரு. சோ அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா 25 மர சிற்ப கலைஞர்களோட அங்க போயிட்டு வடிவமைச்சிருக்காரு. தற்போது அங்கு வைணவ ஆகம முறைப்படி பூக்கள் மற்றும் அலங்கார சிற்பங்களோட வடிவமைக்கப்பட்ட கதவுகளை பொருத்தும் பணியில இப்ப மாமல்லபுரம் மரச்சிற்ப கலைஞர்கள் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு வராங்க. கோவில் நுழைவு வாயில் கதவுகள் தற்போது பொருத்தும் பணி வந்து நடந்துட்டு வருது. அண்ட் இந்த ஒவ்வொரு மர கதவுகளும் ரொம்ப வருஷம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிகள் அரிக்காத வண்ணம் ரசாயன பவுடர்களால பாலிஷ் போடப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கதவுகள் பொருத்தும் பணி பாத்தீங்கன்னா 95% முடிஞ்சிருச்சு அப்படின்னும், இன்னைக்கு இரவுக்குள்ள எல்லா வேலையுமே வந்து நாங்க முடிச்சிடுவோம், கதவுகள் ஜன்னல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பொருத்திடுவோம் அப்படின்னு மரச்சிற்ப கலைஞர் ரமேஷ் தெரிவிச்சிருக்காரு. கூடவே ஒவ்வொரு தூண்கள்லயும் விநாயகர், கொடி பெண், நடன மங்கை இந்த சிலைகளை நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் வடிவமைச்சிருக்காரு. மேலும் நுழைவு வாயில் கைப்பிடி சுவர்கள்ல தாமரை இலை சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மின் விளக்கெல்லாம் வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பார்க்கும் போது அயோத்தி ராமர் கோவில் ஒரு அரண்மனை மாதிரி ஜொலிக்கிறத பார்க்க முடியுதுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.